வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் எக் மேக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சு அதில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுக்கணும் அன்ஃப்ளேவர்ட் ஆயிலாக இருக்கணும் ஃப்ளேவர்டு ஆயில் எடுக்கக்கூடாது இது இட்டாலியன் ரெசிபின்றனால ஃப்ளேவர்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் கடல் என்ன யூஸ் பண்ணக்கூடாது அன்ஃப்ளேவர்ட் ஆயில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனியன் வந்து இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி விடுங்க அதனோட ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஆனியனையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து இப்படி சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க அதில் இருக்கிற அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க ஆனியனும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஹாஃப் குக்கில் இருந்தால் போதும் ஏன்னா ஹோட்டல்லெல்லாம் வந்து மக்ரூனி பாஸ்தா எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக குக் பண்ண மாட்டாங்க ஹாஃப் குக் ஆ போதும் அதில் இருக்கிற அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணால் போதும் இப்போ அந்த ஸ்மெல் போனது போன உடனே இந்த டைம்ல வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் கிடச்சாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேபேஜ் கு சின்ன கேபேஜ் வந்து ஒரு ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணி விடுங்க இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹையாகவே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது எல்லாமே தண்ணி விட்டுரும் அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா கலந்து விட்ருங்க நீங்கள் ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்காது ஹாஃப் குக்கில் தான் இருக்கும் பாஸ்தா மேக்ரூனி எல்லாத்துலேயுமே வந்து ஹோட்டலில் வந்து பாதி குக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நீங்கள் அதை வந்து நல்லா பண்ணி விட்டால் போதும் வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு இப்போ வந்து கீழே வந்து லைட்டாக உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நீங்கள் சாட்டே பண்ணி விட்ருங்க இப்போது இதில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இந்த க்ரீன் சில்லி சாஸ் மட்டுந்தான் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நீங்கள் கலந்து விடுங்க இதை நீங்கள் கலந்து விட்டுட்டுருக்கும் போதே ஒரு சூப்பரான அரோமா வரும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து இந்த சாஸில்லாம் சால்ட் வ ஆட் பண்ணி இருப்பாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து சாஸில் எல்லாமே சால்ட் இருக்கும் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஒரு கப் மேக்ரூனியை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மேக்ரூனியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அந்த சாஸ் எல்லாமே வந்து அந்த மேக்ரூனி கூட கோட் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணி விட்ருங்க அந்த சாஸ் நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மேக்ரோனியோட நல்லா கோட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரை வந்து அது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பெப்பர் பவுடரை வந்து தூவி விட்டுட்டு நல்லா அது அதையும் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பேன்லேயே வந்துட்டு நம்ம வந்து எக்கு வந்து ஸ்கிராம்பிள் பண்ண ரெண்டு எக் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஒரு பிஞ்ச் பெப்பர் பொடி போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன் இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் அப்புறமா வந்து இந்த எக்கை வந்து அதில் போட்டு நம்ம வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுறோம் இந்த மாதிரி வந்து நல்லா பீட் பண்ணி அதில் போட்டு பார்த்தீங்களா நல்ல எக்கு வந்து ஸ்கிராம்பிள் ஆகிடுச்சு ரொம்ப சின்னதாக ஸ்கிராம்பிள் பண்ணாதீங்க கொஞ்சம் பெருசாக பண்ணாதான் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அது பைட் பண்ணும்போது அந்த எக்கு வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் எக் மேக்ரூனி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப எம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்